करांगा ओके सचिन सम्मोद नमस्कार मैं गुरु बोल रहा हूं नमस्कार सचिन प्रभु विजय रक्षित वे रानी आरवी इलकिया हेमंत हेमंत के इलकिया ओके இங்க எல்லாரும் வந்து ரெகுலரா பகுதி கத்துக்கோங்க அதாவது இந்த சிறியவங்க நாளைய வந்து தலைவர்கள் சொல்லுவாங்க இவங்களை நம்ம ஒழுங்கா ஆக்கிதான் அடுத்து வர கிருஷ்ண உணர்வு வந்து நல்லபடியாக இருக்கும் அதனால எங்களால இந்த கோபக் சமாளம் முடிஞ்ச சிறுவர்கள் வந்து முடிஞ்சிருக்கும் ட்ரைனிங் பண்ணி அவங்க கொஞ்சம் இது பண்ணுவாங்க ஸ்ரீமத் சைத்தன்ய சந்திரதாஸ் குரு மகாராஜ்க்கு எங்களோட வியாச பூஜை நல்வாழ்த்துக்கள் ஸ்ரீமத் சைத்தன்ய சந்திரதாஸ் குரு மகாராஜ் பற்றி ஸ்ரீமத் சைத்தன்ய சந்திரதாஸ் குரு மகாராஜ் 1947 ஒடிஷாவில் பலசோரில் ஒரு கற்றறிந்த அறிஞரின் குடும்பத்தில் அவரது தந்தை ஒரு அரசரின் அரண்மனையில் பண்டிதராக இருந்தார் மற்றும் சமஸ்கிருத பள்ளியில் தலைமை பண்டிதராக இருந்தார் சின்னா என்று அழைக்கப்பட்ட ஸ்ரீமத் சைத்தன்ய சந்திரதாஸ் தனது குழந்தை பருவத்திலேயே ஏற்கனவே பூஜை செய்து கொண்டிருந்தார் மேலும் அவர் ஒரு ஒவ்வொரு ஆண்டும் ஹரிநாம சங்கீதனம் மற்றும் சிறிய ரத யாத்ரா மற்றும் ஜுலான யாத்ரா விழாக்கள் மற்றும் பாகவத பிரணாயங்களை ஏற்பாடு செய்தார் தனது பெற்றோர்களுடன் ரொமேனியாவில் உள்ள புகழ்பெற்ற சீரசோர் கோபிநாதரின் கோவிலுக்கு அடிக்கடி செல்வார் 1983 அவர் முதன் முதலில் ஷீலா ஹரிதாஸ் கௌரவ கோவிந்த சுவாமிகளை சந்தித்தார் 1987 அவருடைய சீடன் ஆனார் சைத்தன்ய சந்திரதாஸ் புவனேஸ்வரில் உள்ள இஸ்கான் கோவிலில் தலைவராக 1988 முதல் 1996 வரை இருந்தார் அது மட்டுமல்லாமல் 1996 தனது குருதேவரின் வலுவான விருப்பத்தினால் பெரும்போழியில் தெற்கு ஒடிஷா இலக்கண் திட்ட ஈஸ்கான் திட்டத்தை பொறுப்பேற்றுக் கொண்டார் பின்னர் அவரது புனித பக்தி ஸ்வரூப தாமோதர் சுவாமிகளின் வேண்டுகோளாக இணைந்த ஸ்ரீமத் சைத்தன்ய சந்திரதாஸ் பகானுக்கு மயத்தின் வடக்கு ஒடிசா பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் ஸ்ரீல கௌர கோவிந்த சுவாமியின் மறைவுக்கு பிறகு ஸ்ரீமத் சைத்தன்ய சந்திரதாஸ் கனகிரியில் உள்ள திட்டத்தில் அதிக கவனம் செலுத்தினார் அவரது மேற்பார்வையில் கீழ் கனகிரியில் உள்ள இஸ்கான் கோயிலில் 1991 தொடக்கத்தில் கட்டி முடிக்கப்பட்டது இன்று வரை அவர் அந்த கோயிலுக்கு தலைவராக இருக்கிறார் அவர் இந்தோனேஷியா மலேசியா ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளில் பிரசாத சுற்றுப்பயணிகளில் ஸ்ரீ கௌர கோவிந்த சுவாமியுடன் சென்றார் ஸ்ரீ கௌர கோவிந்த சுவாமிகளை உலகில் விட்டு பிறந்த பிறகு ஸ்ரீ சைத்தன்ய சந்திரதாஸ் தொடர்ந்து இந்தோனேஷியா சிங்கப்பூர் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கு சென்று பக்தர்களின் இஸ்கானில் தங்கும்படி ஊக்கப்பட்டார் ஸ்ரீபத் சைத்தன்ய 2005 அவர் சுவிட்சர்லாந்து ஜெர்மனி ரஷ்யா மற்றும் வேறு சில நாடுகளுக்கு சென்று கிருஷ்ண உணர்வை போதிக்க தொடங்கினார் ஸ்ரீபத் சைத்தன்ய சந்திரதாசிலிருந்து அறிவொட்டு மற்றும் உயிர்ப்பிக்கும் கிருஷ்ண கதை கேட்டு அவருடைய வைஷ்ணவ குணங்களை கவனித்த பிறகு குணங்கள் மூலம் சில பக்தர்களை அவர்கள் தங்கள் ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொள்ள தொடங்கப்பட்டிருந்தார் 2010 இஸ்கானின் ஆளும் குருவானையும் ஸ்ரீபத் சைத்தன்ய சந்திரதாஸ் ஒரு ஆன்மீக குருவாக ஆவதற்கு முன்மொழி ஏற்றுக்கொண்டார் இப்போது அவருக்கு இந்தோனேசியா இந்தியா சுவிட்சர்லாந்து மற்றும் ரஷ்யா உட்பட்ட பல நாடுகளிலும் சீடர்கள் உள்ளன வருடந்தோறும் ஸ்ரீபத் சைத்தன்ய சந்திரதாஸ் தனது குருதேவ் மற்றும் முந்தைய ஆச்சாரியர்கள் போதனை அடிப்படையில் ஒவ்வொரு கலைகளையும் அற்புதமான பாகவத வகுப்புகளையும் வழங்குகிறார் இந்த விரிவுபட்ட அறிவை பாதுகாக்கவும் அதிக பார்வைகளுக்கு அணுகலை வழங்கவும் அவரது விரிவுகளை பதிவு செய்யப்பட்டு படியெடுக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு புத்தக வடிவில் வெளியேற்றப்பட்டிருக்கிறது குருதேவரின் பிரியமான தெய்வம் ஸ்ரீ ராதா கோபாலு 5/10/2017 குருதேவ் இந்த நமாகதாவுக்கு கோபால் கிருஷ்ண நமாகதா என்று பெயர் வைத்தார் குருதேவ் 2018 கோபால் கிருஷ்ணா பக்தர்களுக்கு தீட்சை வழங்க தொடங்கினார் அவரது கருணை மற்றும் வழிகாட்டியதால் இந்த கோபால் கிருஷ்ண நமாகதா வளர்ந்து வருகிறது
ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்ப வந்துட்டு ஒரு சின்ன சங்கீதன் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம.